ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில க்வெஸ்சனுக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போது இவங்க கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து, கடை வைக்கணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம லோக்கல்ல ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கவங்க மட்டும்தான் நம்மளை தேடி வருவாங்க, நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மீறி போனா பக்கத்து ஊர்ல இருந்து வருவாங்க. ஒரு கிராமம் அப்படிங்கும் போது நான் சொல்றேன். அப்போ வந்து மேக்சிமம் அந்த ஊர்ல என்னென்ன போடுறாங்க, ஒரு பிளவுஸ், ஒரு சுடிதாரு, ஒரு பாவாடை சட்டை, ஒரு சாரி ஓர அடிக்கிறது, ஜிக்ஸாக் பண்றது, அதிகபட்சமா ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க், ஆரிய ஒர்க் எல்லாம் வெளியில கொடுத்து வாங்கி அவங்களுக்கு தைச்சு கொடுக்கறது, லுங்கி வந்து நம்ம சைடு அடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அது வந்து நம்ம ஒரு லோக்கல்ல நம்ம வீட்டுக்குள்ள தைக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஒரு கடை வச்சு நம்ம தைச்சுக்கலாம். அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ராவா வந்து யாரும் வேற எதுவும் அதிகபட்சமா இப்ப விரும்பி எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சோலி, குழந்தைங்களுக்கு சோலி எடுக்கிறது, ஆஃப் சாரி, பாவாடை, இவ்வளவுதான். இதை தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க வந்து ஒரு கடை வந்து நீங்க வச்சுக்கலாம். இதுவே நீங்க ஒரு டவுன்ல வைக்கிறீங்க, அக்கம் பக்கத்துல நிறைய டெய்லரிங் ஷாப் இருக்கு, ஒரு மெயினான ஒரு பிளேஸ்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் வந்து உங்களுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிளவுஸ் அப்படிங்கும் போது சாதா பிளவுஸ் தைக்கணும், அதே மாதிரி லைனிங் பிளவுஸ், உங்களுக்கு வந்து அதுலேயே பிரின்சஸ் கட் வேணும், அப்புறமா வந்து யோக் வித்தியாசம் வரும் அந்த மாதிரி வேணும், பெரியவங்க போடுற மாதிரியான பிளவுஸ் வேணும், போட் நெக் வேணும், பேக் ஓப்பன் வேணும், இந்த மாதிரி பிளவுஸ்ல நிறைய வெரைட்டிஸ். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஆரிய ஒர்க் பண்ண பிளவுஸ் எப்படி பினிஷ் பண்ணணும், அதுக்கு மேல பேட்ச் ஒர்க் பிளவுஸ், ஒரு பீட்ஸ் வச்சு எப்படி தைக்கிறது, நிறைய லேஸ் வாங்கிட்டு வந்து தருவாங்க, அதுல வந்து அட்டாச் பண்றதுக்கான ஃபிக்ஸிங் மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா போதும், அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கத்துக்கிற மாதிரி இருக்கு. எப்படி பண்றாங்க, என்ன மெத்தட்ல பண்றாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எல்லா ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனா என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். ஒரு சோலி, ஒரு சுடிதாரு, சுடிதார்ல என்னென்ன பேண்ட், கேதரிங் பேண்ட், நேரோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், பஞ்சாபி பேண்ட், பட்டர்ஃப்ளை பேண்ட், இப்படி எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும். இதை தெரிஞ்சுட்டு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த இதுல வந்து டவுன்ல ஆகட்டும், ஒரு ஒரு மூவி ஆகட்டும், ஒரு சீரியல் ஆகட்டும், அதுல பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் போய் போய் நம்ம கத்துக்க முடியாது. நம்மளாவே நமக்கு தெரிஞ்ச பேசிக் டெய்லரிங் வச்சுதான் நம்ம வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அக்கம் பக்கத்துல உங்களுக்கு போட்டிக்கு நிறைய கடைகள் இருக்கும் போது, உங்க கஸ்டமர் உங்களை தேடி வரும்போது அவங்களுக்கு இது எனக்கு தெரியாதுங்க, இது நீங்க வெளியில கொடுங்க அப்படின்னு சொல்லி பத்து இது நம்ம கிட்ட கொடுக்கும் போது அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வெளியில அவங்களை அனுப்ப முடியாது. அதையும் நம்ம தான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அப்படி இருக்கும் போது மேக்சிமம் நம்மளால எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திருப்தியா செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். பேசிக்கா என்னென்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு சாரி அப்படின்னா அதுக்கு ஓர அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, ஜிக்ஸாக் போடுறது, அப்புறம் ஓரத்துல பார்டர் வைக்கிறது, அந்த மாதிரி திக்னஸ் எவ்வளவு சன்னமா கேட்டாலும் வச்சு கொடுக்கணும், பட்டையா கேட்டாலும், அந்த மாதிரியான ஒர்க். அதையும் மீறி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் அப்படிங்கும் போது அதை நீங்க பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சா பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிக்கலாம். அது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ், அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு பிளவுஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த பிளவுஸ்ல என்னென்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெரியவங்க போடுற மாதிரி ஒரு சாதா பிளவுஸ் ஒன்று வேணும். அடுத்தது நம்ம பட்டி வச்சு போடுற யோக் பிளவுஸ் ஒன்று வேணும். அதுலயே கிராஸ் கட்டிங் இருக்கும், நார்மல் கட்டிங் இருக்கும், அந்த மாதிரி தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் தெரியணும், அதே மாதிரி பேக் ஓப்பன் பிளவுஸ் தெரியணும். அதுலயே ஸ்லீவ்ஸ் வந்து டிஃப்ரெண்டா வைக்கிற மாதிரி பெட்டல் ஸ்லீவ் வேணும், பேக் நெக் டெப்தா கேட்டாங்க, அதுல ஏதாவது டிசைன் அவுட்லைன் கேட்டாங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து என்னென்ன நெக் கேக்குறாங்க, மாடல் கேக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க கத்துக்கணும். அந்த மாதிரி பிளவுஸ்ல எல்லாமே பேட்ச் ஒர்க், எம்ப்ராய்டரிங் ஒர்க், ஆரிய ஒர்க், இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி ஜிப் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு அது சோலியில இதெல்லாம் கேட்டாங்கன்னா அதுல வச்சு கொடுக்கணும். சுடிதார் அப்படின்ட்டா காலர் வைக்க தெரியணும், ஹைநெக் வைக்க தெரியணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்ல வந்து என்னென்ன மாடல் பேட்ச் ஒர்க் கேட்கறாங்க, ஃப்ரண்ட்ல கேட்டாலும் பேக்ல கேட்டாலும் அது என்ன அவங்க கேட்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரியான
நிறைய வித விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே கஸ்டமர் கொடுக்குற மெட்டீரியலை நம்ம எப்படி சேஃப் பண்ணி அவங்களுக்கு எப்படி டெலிவரி கொடுக்கணும், அளவு பிளவுஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, துணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லைனிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ப்ராப்பராக அந்த லைனிங்கை தண்ணியில் போட்டு அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் நார்மலாக மிக்சிங் லைனிங்னு நினச்சி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சாரீல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாரீல வந்து முந்தியில் இருக்க பிளவுஸை கட் பண்ணுறதுக்கு பதிலாக உள்ள ரன்னிங்கில் வர பிளவுஸை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் அவங்களே பிளவுஸை கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உள்ள எம்டியாக நிறையா இருக்கு, அப்போ இது பிளவுஸ் தான் நினச்சி அதுலேயும் கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய, அதாவது மிஸ்டேக்ஸ், இதெல்லாமே நான் ஏன் உங்களுக்கு நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியாம நீங்க ஒரு தப்பு பண்ற விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சிங்காக என்னென்ன நம்ம யூஸ் பண்ணோம், மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்றோம் டெய்லரிங் ஷாப் அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரா என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கறது, குவாலிட்டியான த்ரெட் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி அயன் பண்றதுக்கு அயன் பாக்ஸ் வேணும், உங்களுக்கு கேன்வாஸ் வேணும், காலருக்குன்னா காலர் கேன்வாஸ் வேணும், நாடா போடுறதுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு த்ரெட் வேணும், நாடா வேணும், அதே மாதிரி பாவாடைக்கெல்லாம் பட்டி தைக்கிறதுக்கு அப்படின்னா பாவாடைக்குன்னு தனியா நாடா இருக்கு, ஜிப்பு வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஷோல்டர் பட்டன், ஹூக்கு, இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு பிளவுஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிளவுஸுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுடிதார் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சுடிதாருக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ப்ராப்பரா கஸ்டமருக்கு நம்ம என்ன டெலிவரி கொடுக்கணும், என்ன வாங்கியிருக்கோம் அவங்க கிட்ட அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு. இதுல எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மத்ததெல்லாமே வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு புரியாம இருக்கும், அதனால நான் டோட்டலாவே எல்லாமே சொல்லிட்டேன். அதனால நீங்க எப்படி உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க டெய்லரிங், உங்களுக்கு டெய்லரிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.